வணக்கம். இப்போது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்பாராத விதமாக இந்த வருட ஐபிஎல்ல மட்டும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தற்பொழுது தொடர விட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ அதனால் இப்போது நம்ம எம்எஸ் தோனி அடுத்த வருட 2021 ஐபிஎல்லையாவது கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு ட்ரோஃபியை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலும் இப்போ நம்ம எம்எஸ் தோனி இருக்காரு. ஸோ இந்த சூழலில் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் பிளேயராக இருந்த குமார் சங்கக்காரா தற்பொழுது ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு எதுக்காக எம்எஸ் தோனி அவரால் இந்த வருட ஐபிஎல்ல மட்டும் புள்ளிப்பட்டியலில் இடம் பிடிக்க முடியல, அப்படி எங்கே தான் தவறு நடந்தது அப்படிங்கிறத சங்கக்காரா சுட்டி காட்டியிருக்காரு. அதே போல் இந்த தவறை மீண்டும் எம்எஸ் தோனி அவர் செய்ய நேரிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2021 ஐபிஎல்லையும் சிஎஸ்கே அணிக்கு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக எம்எஸ் தோனி அவருக்கு மீண்டும் ஏற்படலாம் அப்படின்னு இப்போ குமார் சங்கக்காரா சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு பேட்டி கொடுத்திருந்த சங்கக்காரா எம்எஸ் தோனி எப்பயுமே அவர் உலகம் தரம் வாய்ந்த ஒரு கேப்டன் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எப்பயுமே இல்லாமல் இந்த வருடம் மட்டும் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் 4 இடத்த கூட பிடிக்க முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் கடந்த பல மாதங்களாக எம்எஸ் தோனி அவர் கிரிக்கெட்டு விளையாடாமல் இருந்தது தான். தற்பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் அட்லீஸ்ட் 4 இடத்த கூட பிடிக்க முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சங்கக்காரா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ எம்எஸ் தோனி அடுத்த வருட ஐபிஎல் ட்ரோஃபியையாவது கண்டிப்பாக அவர் வாங்கணும் அப்படின்னா இப்போ தற்பொழுது சிஎஸ்கே அணி ஒரு வழியாக ஒரு நல்ல ஃபார்முக்கு அவங்க எம்எஸ் தோனி உட்பட எல்லாருமே வந்திருக்காங்க. அதனால் அடுத்த வருட ஐபிஎல் துவங்குற வரைக்கும் எம்எஸ் தோனி அவரை உட்பட அனைத்து பிளேயர்களுமே அவங்களுடைய ஃபார்மையும் ஃபிட்னஸையும் இழந்துடக்கூடாது. அதனால் எம்எஸ் தோனி அடுத்த வருட ஐபிஎல் வரைக்கும் சாதாரணமாக ஒரு நெட் ப்ராக்டிஸ் மட்டும் அவரை எடுத்துக்கிட்டு இல்லாமல் தொடர்ந்து எம்எஸ் தோனி பல கிரிக்கெட் மேட்சுகள் அவர் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக ஆஸ்திரேலியா பிபிஎல் தொடரில் தோனி அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அந்த நல்ல வாய்ப்பையும் தோனி கண்டிப்பாக அவர் பயன்படுத்திக்கணும். இதே போல் தொடர்ந்து எம்எஸ் தோனி அடுத்த வருட ஐபிஎல் வரைக்கும் இந்த மாதிரியான மேட்சுகள் அவர் விளையாண்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக எம்எஸ் தோனி இப்போ அவர் இருக்கிற அந்த ஃபார்மை விட பன்மடங்கு ஒரு நல்ல ஃபார்முக்கு நிச்சயமாக எம்எஸ் தோனி அவரால் வர முடியும். அது கண்டிப்பாக அடுத்த வருட ஐபிஎல் ட்ரோஃபி சிஎஸ்கே அணி வெற்றி பெறத்துக்கு நிச்சயமாக எம்எஸ் தோனி அவருக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாகவும் இருக்கும் அப்படின்னு இப்போ முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் சங்கக்காரா தற்பொழுது எதுக்காக நம்ம சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியில் 4 இடத்த கூட பிடிக்க முடியல, அதே போல் அடுத்த வருடமாவது நம்ம எம்எஸ் தோனி அவர் ட்ரோஃபி வாங்கணும் அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி அவர் கிரிக்கெட் மேட்சுகள் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இப்போ குமார் சங்கக்காரா இந்த விஷயங்களை தற்பொழுது ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இப்போ குமார் சங்கக்காரா அவர் சொன்ன இந்த கருத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்க? அதாவது அடுத்த வருட ஐபிஎல் தோங்குற வரைக்கும் நம்ம எம்எஸ் தோனி நெட் ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரியான கிரிக்கெட் மேட்சுகள் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அது நம்ம சிஎஸ்கே அணி ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குமா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.